செல்வம் பெருக பெருக அடக்கமாக இருக்க வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன செய்வான், ஏ காசு நகை செஞ்சிருச்சாட்டு, ரொம்ப திமராக அடக்கமே இல்லாமல் இருப்பான். பெருக்கத்தில் வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்தில் வேண்டும் உயர்வு. ஒன்றா வரும் வரும்போது கடியாக இருக்க வேண்டும். செல்வம் பெருக பெருக அடக்கம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். என்னைய வல்லுவ பெருமானே, எல்லாரும் யாருக்கே ஒன்று பண்ணா, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் பணிவு இருக்கணும்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அவர்களும் செல்வருக்கு செல்வம் தகைத்திடணும். அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, பணிவு வேண்டும். பணிவில்லைன்னு சொன்னால் என்னாகும், சமுதாயத்தை புறக்கணிக்கப்படுவான். அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேராசிரியராக இருந்தாலும் சரி, கல்வி கற்பன் கல்வி மிகுதியாக கல்வி மிக கல்வி கல்வி சிறந்த கல்வி எதுன்னு கேட்டான். சாதாரணமாக அன்பு காட்ட வேண்டும். மிகப்பெரிய கல்வியாளராக இருப்பான் ஒரு பாமரிடம், பாமரனிடம் பாமரனை மதித்து வாழ்வான் அவன். அவன் தான் கல்வியாளன், அவன் தான் கடவுள் போட்டு கல்வியாளன், சான்றோர்கள் போட்டும் கல்வியாளன், தக்கவர் போட்டும் கல்வியாளன். விலை என்ன மடைய என்னையா படிச்சிருக்கிற, அறம்போலும் கூர்வையரனும் மரம்போலும் ஒரு மக்கள் பண்பில்லாதவனா, சிறந்த அறிவு இருக்கு இருக்கலாம், சராசரி மக்கள்கிட்ட அன்பு காட்டாதவனுக்கு என்னடா அறிவு இருக்கு. அறம்போலும் கூர்வையரனும் மரம்போல் சாதாரண மரத்துக்கு ஒப்பானன். ஏன்னா இவனை பார்த்த சொன்ன இவ்வளோ பெரிய பட்டாசாரி, மிகப்பெரிய கல்வியாளன், ஓரறிவுள்ள மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன்னா, இப்போ நான் அவனை மரத்துக்கு ஒப்ப அவனுக்கு என்ன வித்தியாசம்ண்ணா, ஒன்றுக்கு மரத்துக்கு என்னென்ன வித்தியாசம். கல்வி மிகுதி கல்வி மிகுந்து மிகுதியாக கல்வி கட்டிருந்தால் மிகப்பெரிய கல்வி கட்டிருக்கிறேன். சாதாரண மக்களை மதிக்காவிட்டு அவன் கல்வி இருக்கடாது. ஓரறி உள்ளவனே வா, ஆறறி உள்ளவனை பார்த்து ஓரறி உள்ள மிருகமே, ஓரறி உள்ள மரத்தை மிருகனோடு சொல்ல மிருகனாச்சு அஞ்சறிவு. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்டதிரையை பார்த்து ஓரறி உள்ள மரமே, ஏ மரம் இங்கே வா. அறம்போலும் கூர்வையிறனும் மரம்போலும் மக்கட் பண்பில்லாதான். சராசரி மக்களை மதிக்காதவன் கல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சான்றோர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ மக்களை மதிக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தான் கற்றவனே. எவ்வளோ கல்வி கெட்டிருந்தாலும் சரி, அல்லது எத்தனை செல்வம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ புகழ் பெற்றிருந்தாலும் சரி, எவ்வளோ அருள் பெறலம் பெற்றிருந்தாலும் சரி, மற்ற மதிக்க கற்றுக்கொள்ளாதவன் மனிதன் அல்ல, மரம் என்று சொல்லிவிட்டான். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கட்பண்பார். இப்போ பெருக்கத்தை வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்தை வேண்டும் உயர்வுன்னு சொன்னான். செல்வம் பெருக பெருக பணிதல் வேண்டும், வறுமை இருக்கும்போது பெருமிதத்தோடு இருக்க வேண்டாம். இன்மை ஒருவர் கிளிவென்று சால்வனும் திண்மை உண்டாக பெறுனா வள்ளுவன். வறுமை ஒரு குற்றம் இல்லடான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.